Hello friends, welcome to Sai Food Factory. இன்னைக்கு நாம பார்க்க போறது தக்காளி தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். ரெண்டு வெங்காயம் எடுத்துர்க்கேன். ஆறு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஆறு பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்ன சின்னதா பாருங்க, எவ்வளவு குட்டியா கட் பண்ணிருக்கேன், இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமா சேர்த்தாதான் நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு புரிஞ்சதும் கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை, வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, அப்பதான் தொக்கு நல்லா இருக்கும். நல்லா செவக்க வறுத்துக்கணும். இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா போட்டு விடலாம். இப்ப தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இதுல தண்ணி வருது ஆல்ரெடி, தக்காளியிலே தண்ணி வரும். இதுக்கு தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றிருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக தனியாக வருது. நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்க நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியா வேணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்மள கெட்டியா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடும். ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறிக்கலாம். நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.